மகள் திருமணி இயக்கத்துல விடாமுயற்சி என்ற திரைப்படத்துல அஜித் குமார் நடிச்சிட்டு வராரு. இந்த படத்துல அவருக்கு ஜோடியாக த்ரிஷா நடிக்கிறாங்க. அஜித்தோட 62வது ஆக்ஷன் படமாக இது உருவாகி வருது. இந்த படத்துல வில்லனாக ஆக்ஷன் கிங் நடிகர் அர்ஜுன் மற்றும் ஆரவ், நடிகைகள் ரெஜினா, கசாண்ட்ரா, பிரியா பவானி, சங்கர் உள்ளிட்ட பலர் இந்த படத்தில் நடித்துட்டு வராங்க. இந்த படத்தை லைகா நிறுவனம் சார்பில் சுபாஷ் கரண் தயாரிக்கிறாரு, அனிருத் இசையமைக்கிறாரு. இதன் படப்பிடிப்பு கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் அஜர்பைஜான்ல தொடங்கியது. அதன் பின் வட மாநிலம் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல இதன் படப்பிடிப்பு நடந்துட்டு வருது. இந்த படத்துல அஜித் குமார் டூப் இல்லாம துணிச்சலாக நடித்திருக்கும் வீடியோ வெளியாகி பெரும் வரவேற்பு பெற்றிருக்கு. இதை தொடர்ந்து இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கு. இந்நிலையில் இந்த படத்தோட 70% படப்பிடிப்பு முடிவடைந்த நிலையில் திடீரென படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டிருக்கு. இதையடுத்து ஆதி ரவிச்சந்திரன் இயக்கத்துல குட் பேட் அக்லி படத்துல அஜித் நடிக்கிறார் என்ற தகவல் வெளியானது. அதனால விடாமுயற்சி படம் கைவிடப்பட்டதாக சமூக வலைதளங்கள வதந்திகள் தீ போல பரவிச்சு, அண்மையில விடாமுயற்சி படத்தோட அடுத்த கட்ட படப்பிடிப்பு இந்த மாதம் இறுதியில துவங்க இருக்க போகதா நடிகர் அர்ஜுன் அப்டேட் கொடுத்தாரு. இந்நிலையில் நடிகர் அஜித் குமாரோட விடாமுயற்சி படப்பிடிப்பு அஜர்பைஜான்ல மீண்டும் தொடங்கி இருக்கு. இந்த படத்துல சண்டை காட்சிகள் படமாக்கப்படும் வீடியோவை பகிர்ந்து அஜித் குமாரோட மேலாளர் சுரேஷ் சந்திரா அப்டேட் கொடுத்திருக்காரு. தீபாவளி பண்டிகை முன்னிட்டு நவம்பர் 1 தேதி விடாமுயற்சி படத்தை ரிலீஸ் செய்ய படக்குழு திட்டமிட்டு இருக்கதா சொல்லப்பட்டிருக்கு.